வணக்கம். நம்ம டெய்லி டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன? அந்த ஒரு நாளுக்காக தான். என்ன நாள்? சேலரி டே தான். ஸோ அந்த சேலரி வந்தவுடனே நம்மளுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு பட்ஜெட் ரெடி பண்ணிவிடுவோம். ஸோ அதுக்கப்புறமா இருக்கிற கொஞ்சம் சேவிங்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, இல்லை எதுனா ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி நிறைய கம்பெனிஸை அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ அதனால் நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த ஜூன் மந்தில் ட்ரேட் பண்ணக்கூடிய ரெண்டு ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ ஆல்ரெடி நான் மே மந்த்ல ரெண்டு ஸ்டாக் பத்தி டிஸ்கஸ் பண்ணி ஒரு வீடியோவா போட்டுட்டேன். அந்த வீடியோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க. இந்த ஜூன் மந்தில் ட்ரேட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டாக் என்னென்னா பஜாஜ் கன்சியூமர் கேர். இந்த கம்பெனி வந்து பஜாஜ் குரூப்போட ஒரு சப்சிடரியாக இருக்குது. இந்த கம்பெனி எப்போவே ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 அப்போவே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கம்பெனி ஒரு ஃபாஸ்ட் மூவிங் கஸ்டமர் கூட்ஸ் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான். அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 4,365 crores இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட பிஸ்னஸை வந்து 3 segments பிரிக்கலாம். ஹேர் கேர், ஸ்கின் கேர், ஹைஜீன் அப்படின்ட்டு அவங்களோட பிசினஸ் 3 segments பிரிக்கலாம். ஸோ இந்த ஹேர் கேர் செக்மெண்ட்ல வந்து அவங்க ஹேர் ஆயில்ஸ், ஃபேமஸான பிராண்டா இருக்கிற ஜாஸ்மின், ஆம்லான்ற பேர்லாம் வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி. அதுக்கப்புறமா அதே மாதிரி ஸ்கின் கேர் செக்மெண்ட்ல வந்து அவங்க சோப்பு, ஃபேஸ் வாஷ், கிரீம் அந்த மாதிரி எல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக தான் வந்து ஹைஜீன் செக்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதில் வந்து ஹேண்ட் சானிடைசர், மல்டி பர்பஸ் சானிடைசருன்ட்டு இப்போ புதுசாக அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட் லிஸ்ட்ல போர்ட்ஃபோலியோல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பிஸ்னஸை வந்து இந்த மாதிரி ஹேர் கேர், ஸ்கின் கேர், ஹைஜீன்ட்டு 3 segments பிரிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அக்ராஸ் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் குளோபலாக நிறைய இடத்துல அவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ரெவன்யூன்னு பார்த்தீங்கன்னா 2020 Q1 quarter 197 crores இப்போ Q4 இந்த லாஸ்ட்டாக இருக்கிற குவார்ட்டரில் 248 crores வரைக்கும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி அவங்களோட நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கானா, இன்க்ரீஸ் ஆகலை. Q1 குவார்ட்டரில் 54 crores இருந்துச்சு, அதே தான் இப்போ Q4 குவார்ட்டர்லையும் 54 crores தான் இருக்கு. ஸோ நடுவில் இருக்கிற Q2 Q3 மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி திரும்பியும் அதே லெவலில் தான் இருக்கு இப்போ நெட் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த கம்பெனியோட ரேஷியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி வந்து 29.47% இருக்கு. ஸோ ரொம்ப அதிகமாகவே நல்ல ஒரு பெர்சன்ட்ல தான் இருக்கு, நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா 10 rupees per share அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, நல்ல ஒரு டிவிடெண்ட் தான். நெக்ஸ்ட் அதே மாதிரி அவங்களோட கரண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 5.24 இருக்கு. ஸோ நல்ல ஒரு அதிகமான ரேஷியோலேயே இருக்கு இப்போ அந்த கம்பெனியோட நிலைமை. அதே மாதிரி கடனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. 0.01 times தான் வந்து ஈக்விட்டியை விட கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ரீசண்டான அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கம்பெனி ரீசெண்டாக அவங்களோட கன்சாலிடேட்டட் ரிசல்ட் சொல்லியிருந்தாங்க. அதில் YOY வந்து அவங்களோட நெட் சேல்ஸ் வந்து 39.25% நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவங்களோட பிசினஸ்ல இருக்கிற ஆல்மோ ட்ராப் ஏர் ஆயில் பிராண்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவங்களோட போர்ட்ஃபோலியோலாம் இன்னும் நல்லா ஒரு ப்ராஃபிட்டபிளான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் சைடாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட 15th annual ஜென்ரல் மீட்டிங் வந்து எப்போ அவங்க சொல்லியிருக்காங்கன்னா June 21, 2021 அப்போ ஜென்ரல் மீட்டிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க ஃபைனல் டிவிடெண்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா June 14, 2021. ஸோ அந்த ரெக்கார்ட் டேட்க்கு 2 days முன்னாடி, எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர் வாங்கியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கம்பெனியோட டிவிடெண்ட்டும் இல்லை ஜென்ரல் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் கிடைக்கும். பஜாஜ் கன்சியூமர் கேரோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக 298 அப்படின்ற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இந்த கம்பெனியோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 324 அப்படின்ற ப்ரைஸ் வரைக்கும் லாஸ்ட்டாக போயிருக்கு. அதே மாதிரி இப்போ டவுன் ட்ரெண்டில் கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக 264 அப்படின்ற ப்ரைஸ் வரைக்கும் கீழே வந்து அதுக்கப்புறமா மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மூவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 308 அப்படின்ற ப்ரைஸ்க்கு மேலே க்ராஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 325, 340 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடில்
280 அப்படின்ற பிரைஸ்க்கு கீழே கிராஸ் ஆச்சுன்னா 260 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி இப்போ வந்து இருக்கிற பிரைஸ் வந்து அண்டர் வேல்யூட்ல இருக்கா இல்லை ஓவர் வேல்யூட்ல இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ கரண்டாக இந்த கம்பெனியோட பிரைஸை வச்சு பி ரேஷியோ கால்குலேட் பண்ணோம்னா நம்ம 20 அப்படின்னு இருக்கும் நம்மளுக்கு பி ரேஷியோ. ஸோ அதே மீடியன் பி பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான மீடியன் பி பார்த்தீங்கன்னா 23.8 இருக்கு. ஸோ அப்போ வந்து கரண்ட் பியை விட மீடியன் பி வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து இப்போ அண்டர் வேல்யூட்ல தான் இருக்கு. பிரைஸ் கம்பெனியில் ட்ரேட் பண்ணுறோம்னா அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியோட ரேஷியோஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கும் முன்னாடி அந்த கம்பெனியோட டெக்னிக்கல் அனாலிசிஸும் பார்க்குறது ரொம்ப அனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ் பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியணும்னா என்னோட லெக்சர்ஸ் ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். நம்ம லிஸ்ட்ல செகண்டாக பார்க்க போற கம்பெனி என்னன்னா ஓரியன்ட் எலக்ட்ரிக் லிமிடெட். இந்த கம்பெனி வந்து சிகே பிர்லா குரூப்போட ஒரு சப்சிடரியா இருக்கு. இந்த கம்பெனி வந்து ஒரு கன்சியூமர் எலக்ட்ரானிக் செக்மெண்ட் கம்பெனியா இருக்கு. இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 1954 இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருக்கு. அதோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 6454 இருக்கு. இந்த கம்பெனியோட பிஸ்னஸை வந்து நம்ம 4 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஃபேன்ஸு, லைட்னிங்கு, ஹோம் அப்ளையன்சஸ், ஸ்விட்ச் கீர் அப்படின்ட்டு ஒரு 4 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஸோ இந்த ஃபேன் செக்மெண்ட்லேயே வந்து சீலிங் ஃபேனு, வால் ஃபேனு, டேபிள் ஃபேனு, எக்ஸாய்ட் ஃபேனு நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு லைட்னிங் செக்மெண்ட்லேயும் வந்து எல்இடி கன்சியூமர் லியூமினஸு, எல்இடி லேம்ப்ஸ் அண்ட் டியூப்ஸு, ப்ரொஃபஷனல் லைட்டிங்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி அவங்களோட ஹோம் அப்ளையன்சஸ் செக்மெண்ட்லேயும் வந்து மிக்சரு, சோப்பரு, டோஸ்டரு, குக்கரு, கூலர் அந்த மாதிரி நிறைய செக்மெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஸ்விட்ச் கீர் செக்மெண்ட்லேயும் வந்து MCB, RCCB, டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட், ஸ்விட்சஸ் மாதிரி எல்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிஸ்னஸை வந்து 4 செக்மெண்ட்டாக பிரிக்கலாம். ஸோ அவங்களோட பிஸ்னஸோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் அக்ராஸ் வேர்ல்டில் 35 கண்ட்ரிஸ் மேலே அவங்களோட ப்ராடக்ட்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓரியன்ட் எலக்ட்ரிக்கோட ஃபினான்ஷியல் சைட் போய் பார்த்தோம்னா அந்த கம்பெனியோட ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 178 crores Q1 குவார்ட்டரில், இப்போ Q4 குவார்ட்டரில் 2021 801 crores வரைக்கும் நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு அவங்களோட ரெவன்யூவு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு க்ரோத் கொடுத்துருக்கு. Q1 குவார்ட்டரில் மைனஸ் நெகட்டிவ்ல இருந்த நெட் ப்ராஃபிட்டு இப்போ Q4 குவார்ட்டரில் இந்த 2021 லாஸ்ட்டாக 62 crores வரைக்கும் அவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே மாதிரி அவங்களோட ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆன் இக்விட்டி வந்து 26.27% இருக்கு. அவங்களோட டிவிடெண்டும் பாத்தீங்கன்னா 2 rupees per share-னு கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு டிவிடெண்ட் தான். அதே மாதிரி அவங்களோட கரண்ட் ரேஷியோ வந்து 1.38 times இருக்கு. ஸோ நல்ல ரேஷியோ தான். அதே மாதிரி அவங்களோட கடனும் பாத்தீங்கன்னா 0.03 times தான் ஈக்விட்டியோட கடன் இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ரேஷியோஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ரேஷியோல தான் இருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்த கம்பெனிக்கு என்ன மாதிரியெல்லாம் அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக இந்த கம்பெனியோட ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க Q4. ஸோ அதில் வந்து ஸ்டாண்டர்ட் அலோன் வந்து நெட் சேல்ஸ் வந்து 42.36% வந்து YOY-ல நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நிறைய கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு டிமாண்ட் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங் மேனுஃபேக்சரிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் ஓரியன்ட் எலக்ட்ரிக் இருக்கிறதுனால ஸோ இந்த கம்பெனி வந்து ஃபியூச்சரில் நல்ல க்ரோத் இருக்குன்ட்டு நிறைய அனலிஸ்ட் வந்து இந்த கம்பெனிக்கு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட 5th annual ஜென்ரல் மீட்டிங் வந்து July 29, 2021 அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலயமா நடக்கும்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்லேயே வந்து அவங்களோட ஃபைனல் டிவிடெண்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் பார்த்தீங்கன்னா July 22, 2021. ஸோ ரெக்கார்ட் டேட்டப்போ நீங்கள் அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் டிவிடெண்ட்டும் அந்த ஜென்ரல் மீட்டிங்கும் நீங்கள் அட்டன் பண்ண முடியும். ஓரியன்ட் எலக்ட்ரிக்கோட சார்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட்டாக 302 rupees அப்படின்ட்டு லாஸ்ட்டாக ட்ரேட் ஆயிருக்கு. இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்து அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு அப் ட்ரெண்டில் வந்துட்டுருக்கு. ஸோ லாஸ்ட்டாக இதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 344 அப்படின்ற ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் அதே மாதிரி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 264 சப்போர்ட்டு, அதுக்கப்புறமா மார்க்கெட் மேலே மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் மூவ் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெபனாச்சி போடும் போது ஸோ 313 அப்படின்ற ப்ரைஸ் வந்து கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறமா 326 அப்புறம் 344 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைட் பார்த்தீங்கன்னா 294 அப்படின்ற ப்ரைஸ் வந்து கிராஸ் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் 280 அதுக்கும் கீழே போகிறது
பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து இப்போ அண்டர் வேல்யூட்ல இருக்கா இல்ல ஓவர் வேல்யூடா இருக்கா அப்படின்னு பாக்கலாம். சோ இந்த கம்பெனியோட பிரைஸை வச்சு பி ரேஷியோ கால்குலேட் பண்ணோம்னா 54.1 அப்படின்ற கரண்டா பி ரேஷியோல இருக்கு. சோ ஒன் இயர்க்கான மீடியன் பி ரேஷியோ எடுத்தீங்கன்னா 50.2 இருக்கு. சோ கரண்ட் ரேஷியோட மீடியன் பி ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ரொம்ப அதிகமான டிஃபரன்ஸ்ல இல்ல, ஒரு 4 points அப்படிதான் கம்மியா இருக்கு. சோ அதனால இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து ஃபேர்லி வேல்யூடா இருக்கு. சோ நம்ம இன்னைக்கு நம்ம ரெண்டு கம்பெனி பத்தி ஃபுல் டீடைலா டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஜூன் மந்த்ல இந்த ரெண்டு கம்பெனில நம்ம ட்ரேட் பண்ணலாம். சோ அதுக்கப்புறமாவும் நம்ம வச்சுக்கலாம், ஒன் இயர் இல்ல லாங் டேர்மாவும் வச்சுக்கலாம். சோ இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஃபண்டமெண்டலாவும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனியாவும் இருக்கு. சோ பஜாஜ் கன்சியூமர் கேர், ஓரியன்ட் எலக்ட்ரிக், சோ இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்றேனா இல்ல. சோ நான் வந்து ஸ்டாக் அட்வைசர் எல்லாம் கிடையாது, என்னோட அனாலிசிஸ் நான் வீடியோவா போட்டிருக்கேன். உங்களோட ஓன் அனாலிஸ் பண்ணி எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நீங்க இல்ல ஸ்டாக் அட்வைசர் கிட்ட கேட்டோ நீங்க ட்ரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்ல இன்ட்ரெஸ்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாபிக்ல போகணும்னு கமெண்ட் பண்ணுங்க. ட்ரேடிங்ல சக்சஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பில்லியன் தமிழ்னு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணுங்க.